அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஜனவரி நாலாம் தேதிக்கான தினசரி நடப்பு நிகழ்வை வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கேள்வி சூரியன் உதித்து விட்டது என்ற தலைப்பில் புத்தாண்டு கவிதையை எழுதியவர் யார் ஸோ யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி ஓகேங்களா ஸோ பிரதமர் நரேந்திர மோடி பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த புத்தாண்டப்போ டாக்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் ஸ்டாஃப் இவங்களுடைய பணிகளை வந்து பாராட்டி புத்தாண்டு தினத்தன்று இந்த சூரியன் உதித்து விட்டது அப்படிங்கிற ஒரு கவிதையை வந்து எழுதியிருக்கார் பீமா கோரேகான் போர் நினைவிடம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அதாவது பீமா கோரேகான் போர் நினைவிடம் பார்த்தோம் அப்படின்னா எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா ஓகேங்களா இந்த பீமா கோரேகான் போர் இது எப்போ நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி எட்ணூத்தி பதினெட்டுல வந்து நடைபெற்றது ஓகேங்களா சோ இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா வந்து இந்த நினைவிடத்துல வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க மகாராஷ்டிரால அடுத்து மூணாவது வீரயுக நாயகன் வேள்பாரி என்ற நூலை எழுதியவர் யார் சோ இந்த கொஷின் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சமீபத்துல குரூப் ஒன் எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க ஓகேங்களா சோ இந்த வேள்பாரி அப்படிங்கிற நூல் பத்தி கேட்டிருந்தாங்க மறுபடியும் வந்து இந்த நூல் வந்து கரண்ட் வயசுல வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இந்த வீரயுக நாயகன் வேள்பாரி அப்படிங்கிற நூலை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா சு வெங்கடேசன் அவர்கள் ஓகேங்களா ஸோ தற்போது மதுரையோட எம்பியா இருக்கிற சு வெங்கடேசன் அவர்கள் தான் வந்து இந்த நூலை எழுதின ஆசிரியர் ஓகேங்களா ஸோ இந்த வேள்பாரி நூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் மலேசிய விருதுக்கு வந்து இது பரிந்து அதாவது தேர்வு செய்யப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ மலேசியாவில் வந்து ஒரு விருது வந்து தர்றாங்க அந்த விருதுக்கு இந்த வேள்பாரி நூல் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு அடுத்து நாளாவது உலக பிரெய்லி தினம் அனுசரிக்கப்படுகிற நாள் எது அதாவது பிரெய்லி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து அதாவது இந்த பார்வைச்சவர்களுக்கான ஓகேங்களா ஸோ எழுத்து வடிவம் இருக்குங்களா அதுதான் வந்து பிரெய்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த எழுத்து முறையை கண்டுபிடித்தவர் வந்து யார் அப்படின்னா பிரெய்லி ஸோ அந்த அதன் அவருடைய பிறந்த நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் உலக பிரெய்லி தினமாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ அது எந்த நாள் அப்படின்னா ஜனவரி நாலு அடுத்து அஞ்சாவது எந்த நாடு மரத்திலான செயற்கைக்கோளை ஏவ ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதாவது சமீபத்தில் பார்த்துட்டு அப்படின்னா ஒரு நாடு என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா விண்வெளியில் அதிக அளவிலான செயற்கைக்கோள் வந்து மெட்டல்ஸ் மூலிமா ஏவுகிறதுனால அதோட காலம் அதாவது அதோடைய லைஃப் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் பூமிக்குள்ளே வரும்போது பூமியில் வந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதை வந்து குறைச்சி மரத்திலான செயற்கைக்கோளை வந்து ஏவணும் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அந்த நாடு என்ன அப்படின்னா ஜப்பான் ஆப்ஷன் பி ஓகேங்களா ஸோ இந்த மரத்திலான செயற்கைக்கோள் வந்து அதோடய லைஃப் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் பூமிக்குள்ளே நோக்கி வரும்போது பூமியோட காய்ச்சல் பட்டு என்ன ஆகும்னா தீப்பிடிச்சு அங்கேயே சாம்பல் ஆயிரும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி செயற்கைக்கோளை வந்து ஏவருக்கு வந்து ஜப்பான் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து ஆறாவது யாசா புயலால் பாதிக்கப்பட்ட நாடு எது அதாவது யாசா அப்படிங்கிற புயல் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் ஒரு நாட்டை வந்து தாக்கியிருக்கு ஸோ எந்த நாடு அப்படின்னா அடுத்து ஏழாவது சமீபத்தில் எந்த நாடு மரண தண்டனையை நீக்கியது அதாவது மரண தண்டனையை பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு நாடு வந்து சமீபத்தில் வந்து நீக்கியிருக்கு அந்த நாடு என்ன அப்படின்னா கஜகஸ்தான் ஓகேங்களா அடுத்து எட்டாவது நாப்கின்களுக்கான விற்பனை வரியை நீக்கிய நாடு எது அதாவது நாப்கின்களுக்கான நாப்கின்களுக்கான விற்பனை வரியை வந்து சமீபத்துல ஒரு நாடு வந்து ஃபுல்லா வந்து நீக்கியிருக்கு அதாவது சேல்ஸ் டெட் ஓகேங்களா அந்த நாடு என்ன அப்படின்னா இங்கிலாந்து அடுத்து ஒன்பதாவது பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் நோக்கம் என்ன அதாவது பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா இலவச சிலிண்டர் வழங்குதல் ஓகேங்களா இலவசமா வந்து சிலிண்டர் வந்து குடும்பத்துக்கு வழங்குறதா வந்து இந்த பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா சோ அதே பாருங்க இந்த விமா விமான சேவை விரிவாக்கம் ஓகேங்களா சோ இந்த சின்ன சின்ன ஊர்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா விமான சேவை வந்து ஏற்படுத்துறது இது என்ன அப்படின்னா உதான் திட்டம் ஓகேங்களா ஸோ இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உதான் திட்டமும் வந்து அடிக்கடி எக்ஸாமில் வந்து கேட்பாங்க அடுத்து பத்தொன்பதாவது சமீபத்தில் எந்த மாநில அரசு புதிய சூரிய ஆற்றல் கொள்கையை வெளியிட்டது சமீபத்தில் பார்த்துட்டா அப்படின்னா ஒரு மாநில அரசு வந்து சோலார் பாலிசி ஓகேங்களா ஸோ நியூ சோலார் பாலி சோலார் எனர்ஜி பாலிசி வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த மாநிலம் எது அப்படின்னா குஜராத் ஓகேங்களா ஸோ இதில் பாருங்கள் தமிழ்நாடு ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த பாலிசி வந்து வெளியிட்டிருந்தாங்க புதுசாக வந்து ஒரு சோ சோலார் எனர்ஜி பாலிசி வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த பாலிசியில் தமிழ்நாடு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒன்பதாயிரம் மெகாவாட்டை வந்து சூரிய சக்தி மூலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உற்பத்தி பண்ணும் அப்படிங்கிற டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அடுத்து பதினொன்னாவது எந்த நாடு இந்திய ராணுவ தளபதி நரவானே அவர்களுக்கு காட் ஆஃப் ஹானர் விருதை வழங்கியது அதாவது சமீபத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா கீழ்கண்ட ஒரு நாடு வந்து அந்த நாட்டோட விருது அதாவது காட் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற விருதை வந்து நம்மளுடைய நாட்டு இராணுவ தளபதியான நரவானே அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்கு ஸோ அந்த நாடு என்ன அப்படின்னா தென்கொரியா அதாவது சவுத் கொரியா தான் வந்து இந்த விருதை வந்து வழங்கியிருக்கு அடுத்து பனிரெண்டாவது இந்தியாவின் அறுபத்தி ஏழாவது கிராண்ட் மாஸ்டர் யார் அதாவது கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது எந்த விளையாட்டிலோட தொடர்புடையது அப்படின்னா செஸ் ஓகேங்களா செஸ் போட்டியோட தொடர்புடையவங்கள வந்து கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தற்போது இந்தியாவோட அறுபத்தி ஏழாவது கிராண்ட் மாஸ்டராக யார் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ லியோன் மென்டோன்கா ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இந்த கேம்ஸ் பற்றி ஓகேங்களா ஸோ இந்த கேம்ஸ் பற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம சமீபத்தில் குரூப் குரூப்லாம் கூட பார்த்தீங்க ஒரு கிரேமுன்னா எத்தனை பேர் விளையாடுவாங்க அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இந்த கேம்ஸ்ல வந்து இன்னும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு கப்பை கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ இந்த முக்கியமான இப்போ டேவிஸ் கோப்பை அப்படின்னா வந்து அது வந்து டென்னிஸோட தொடர்புடையது ஆஷஸ் கோப்பை அப்படின்னா வந்து அது வந்து கிரிக்கெட்டோட தொடர்புடையது இந்த மாதிரி ஒரு கேம் அப்படின்னா அந்த கேம் ரிலேட்டடான ஒரு ஃபேமஸ் வந்து ட்ரோஃபி இருக்கும் அதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டைம் வந்து அந்த மாதிரி கொஷ்டின்ஸ் வந்து கேட்கலாம் அதாவது மிஸ்லேனியஸ் கொஷின் மாதிரி வந்து கேட்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி கொஷ்ஷன் ஏதாச்சும் ஒரு டைம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏதாச்சும் ஒரு டைம் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் ஓகேங்களா அடுத்து கடைசி கொஷின் இந்தியாவின் முதல் எத்தனாள் உற்பத்தி மையம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது அதாவது எத்தனால் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கான மையம் வந்து இந்தியாவில் முதன் முதலில் எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னா சத்தீஸ்கர் ஓகேங்களா ஸோ இந்த எத்தனால் உற்பத்தி மையம் இது படிக்கும் போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அதாவது மத்திய அரசு பார்த்துட்டு அவர் என்ன பண்ணி ஒரு வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள பத்து பர்சன்ட் எத்தனால் வந்து பெட்ரோல் கூட சேர்ந்து வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே பெட்ரோல் கூட இருபது சதவீதம் எத்தனால் வந்து சேர்த்தி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டார்கெட்ஸ் அப்பப்போ ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஸோ இன்னிக்கான கரண்ட் அவர்ஸ் வந்து முடிஞ்சது ஜனவரி நாலுக்கானது தேங்க் யூ